இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய தினம் சார்வரி வருடம் மாசி மாதம் 26 நாள், 10/3/2021, மார்ச் மாதம், புதன்கிழமை. இன்றைய தினம் சூரிய உதயம் 6:25, லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி, மாலை 4:08 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம், இரவு 10:15 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் பகல் 10:30 முதல் 11:30 வரையிலும், இரவு 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 12:00 முதல் 1:30 வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12:00 வரையிலும், இரவு 3:00 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9:00 வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம், திருவாதிரை மற்றும் புனர்பூஷம் நட்சத்திரத்துக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசிக்காரர்களுக்கு இன்று பலன்கள் உங்களுக்கு கலந்தே காணப்படும். எந்த செயலையும் செய்வதற்கு முன்பாக சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் அவசியம். இன்று உங்கள் தகவல் பரிமாற்ற திறமையை மேம்படுத்தி பலன்களையும் நல்லபடியாகவும் அனுபவிப்பீர்கள். இன்று பணியிட சூழல் சவால் நிரம்பியதாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாக இருக்க பணிகளை திட்டமிட்டு முன்னுரிமையின்படி ஆற்ற வேண்டியதும் அவசியம். இன்று மாறுபடும் மனநிலையின் காரணமாக உங்கள் துணையிடம் நீங்கள் கோபங்களை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இதனை தவிர்த்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவில் பணவரவு இன்று சுமாராகவே இருக்கும். குடும்பத்தின் நலனுக்காக செலவும் செய்வீர்கள். இதனால் கையிருப்பு குறைவதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உணவில் கவனம் செலுத்தவும் வேண்டும். எண்ணெய் சேர்க்காத பதார்த்தங்களை எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்று சரியான நேரத்தில் உணவு உண்ண முடியாமலும் தூங்க முடியாமலும் ஒன்று மாற்றி ஒன்று வேலை இருந்து கொண்டே இருக்கும். உஷ்ணம் சம்பந்தமான நோய்களும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் பண தேவைகளும் ஏற்படலாம். கடன் விவகாரங்களில் கவனமாக செயல்பட வேண்டியதும் அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டியதும் ஏற்படும். இன்று எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்தும் சேரும். உங்கள் முயற்சிகளுக்கு உங்கள் உறவினர்கள் ஒத்துழைப்பும் தருவார்கள். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். ஆனால் எதிரிகள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியம். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உதவி கேட்டும் வருவார்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று தொழிலில் விற்பனையும் லாபமும் சுமாராகவே நடைபெறும். உறவினர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டியதும் அவசியம். தனவரவுகளும் இருக்கும். பணிபுரியும் இடத்தில் கவனக்குறைவாக செயல்படுவதனால் அவச்சொல்லுக்கு கூட ஆளாக நேரிடலாம். கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருக்க வேண்டியதும் அவசியம். உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதலும் மேம்படும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் அமையும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். இன்றைய தினம் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியுடன் இருக்க வேண்டிய நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாக முடியும் நாளாகவும் அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. எப்பொழுதும் உறுதியான மனநிலையுடன் இருக்க வேண்டியதும் அவசியம். நீங்கள் ஓய்வாகவும் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். இன்றைய நாளை நீங்கள் சாதுரியமாகவும் நிர்வகிக்கவும் செய்வீர்கள். இன்று அதிக வேலையின் காரணமாக பணியில் சில தவறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. உங்களுக்கு சாதகமாக அமைய இன்று கவனமாக பணியாற்ற வேண்டியதும் அவசியம்.
இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அகந்தை போக்கை வளர்த்து கொள்ளாதீர்கள். அன்பை கொடுத்து அன்பை வாங்குவதால் நல்லுறவும் ஏற்படும். இன்று அதிக பணவரவை எதிர்பார்க்கவும் முடியாது. செலவுகளும் அதிகமாக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி கண்காணிப்பதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சமாளித்தும் விடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் பிரார்த்தனை அல்லது தியானம் ஆகியவற்றை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் மனதை நீங்கள் அமைதியாகவும் வைத்துக் கொள்ளலாம். உங்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்களை அண்டவும் விடாதீர்கள். இன்று இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் பணி செய்ய வேண்டும். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் உடனே சரியாகியும் விடும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகளும் உண்டாகலாம். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வேண்டியதும் வரும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவாக சிந்திக்கும் திறனும் அதிகரிக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. முக்கிய பிரமுகர்களால் ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகளும் ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும். தன்னம்பிக்கையுடன் புதிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். விளையாட்டு தொடர்பான செயல்களில் ஆர்வமும் அதிகரிக்கும். சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும் நாளாகவும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாகும் நாளாகவும், மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாகவும் இருக்கும். புதிய மனிதர்களை இன்று சந்தித்து அவர்களோடு நட்பு கொள்ள இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நல்ல பலன்களையும் தரும். பணியில் நேர்மறை எண்ணத்தோடு செயல்பட்டு சாதனையும் புரிவீர்கள். இன்று உங்கள் துணையுடன் இனிமையான அனுபவத்தை உணரவும் செய்வீர்கள். இருவரும் நட்பான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள். இன்று உங்களிடம் பணம் அதிகமாகவே காணப்படும். குடும்பத்துடன் வெளியே செல்வதற்கு பணத்தை நீங்கள் பயன்படுத்தியும் மகிழ்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் காணப்படும். இன்று உங்களின் தேக ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. இன்று உங்கள் உறவினர்களிடம் கவனமாக பேச வேண்டியதும் அவசியம். மற்றவர்களின் வேலைகளுக்காக அலையவும் நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். கடமையை தவிர மற்றவைகளில் கவனத்தை சிதறவும் விடலாம். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியம். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் மனதில் சஞ்சலங்களும் ஏற்படும். உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலையே காணப்படும். வாழ்க்கை துணைவழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியதும் வரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கும். இன்று தொழிலில் விற்பனையும் லாபமும் நன்றாகவே நடைபெறும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும். எதிர்பாராத தனவரவுகளும் பொருட்சேர்க்கையும் சிலருக்கு சாதகமாகவும் அமையும். ஆபரணங்கள் வாங்குவது தொடர்பான முயற்சிகளும் ஈடேறும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் கிடைக்கும். பழைய நினைவுகளின் மூலம் அவ்வப்பொழுது சோர்வும் ஏற்பட்டு மறையும். விவசாய பொருட்கள் தொடர்பான பணிகளில் மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும், திருவாதிரை மற்றும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் செய்யும் வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியதும் அவசியம். இன்றைய தினம் நீங்கள் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தியும் கொள்ள வேண்டும். அமைதியாக இருப்பதும் நல்லது. எந்த விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாகவும் கையாள்வீர்கள். பணியிடத்தில் இன்றைய நாளை நீங்கள் சுமூகமாக ஆக்க நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம்.
சிறிது முயற்சி எடுக்க வேண்டியதும் இருக்கும். தளர்ந்தும் விடாதீர்கள். இன்று உங்கள் துணையை இன்னும் சிறிது நன்கு புரிந்து கொள்ளவும் முடியும். பதிலுக்கு அவர் உங்களையும் புரிந்து கொள்வார்கள். உங்கள் துணையை மகிழ்ச்சிப்படுத்தும் விதத்தில் அவருடன் இனிமையான வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று வரவும் செலவும் இணைந்தே காணப்படும். திட்டமிட்டால் இன்றைய தினம் உங்கள் கற்பனையை விட நன்றாகவே அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்கள் தாயின் உடல் நலத்தை பராமரிக்க சிறிதளவு பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் வரும். பெரியதாக எந்த பாதிப்பும் இருக்காது. இன்று சிலருக்கு காரிய தடைகளும் வீண் அலைச்சல், டென்ஷன் ஆகியவைகளும் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். மன நிம்மதி குடும்பத்தில் குதூகலத்தையும் உண்டாக்கும். பொருளாதார முன்னேற்றம், பணவரவில் திருப்தி ஆகியவைகளும் ஏற்படும். ஆகவே இன்று எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகமான நாளாகவே அமையும். புதிய முயற்சிகளையும் எடுக்கலாம். அவ்வப்பொழுது மனதில் குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். செலவுகளை சமாளிக்க சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். குடும்ப பெரியவர்களின் அறிவுரைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரம் இன்று எப்பொழுதும் போல் நடைபெறும். எண்ணிய காரியங்களை எண்ணிய விதத்தில் இன்று நீங்கள் செய்து முடித்தும் விடுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும். மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகளும் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றியும் கொள்வீர்கள். பணியாட்களின் மூலம் லாபகரமான சூழ்நிலைகளும் அமையும். சிறுதூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றமும் புத்துணர்ச்சியும் உண்டாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் சற்று கவனத்துடனும் இருங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவே இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிப்பதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. பிரார்த்தனைகள் மேற்கொள்வது, ஆலயங்களுக்கு செல்வது போன்றவை உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளின் இயல்பு காரணமாக இன்று நீங்கள் பணியில் மும்முரமாகவும் ஈடுபடுவீர்கள். உங்களின் சுய உந்துதலின் காரணமாக பணியை சிறப்பாகவும் ஆற்றி முடித்தும் விடுவீர்கள். இன்று நீங்கள் சிறிது உணர்ச்சி வசப்படுவதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. இது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையேயான உறவில் மகிழ்ச்சியை பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் துணையுடன் இருக்கும் பொழுது நல்ல மனநிலையை மேற்கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் கையில் இருக்கும் பணத்தை பத்திரமாகவும் பார்த்து கொள்ள வேண்டும். முறையாக திட்டமிட்டு செலவு செய்தால் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் வெயிலில் அதிகமாக சுற்ற வேண்டாம். அதிக நீரையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். இன்று நீங்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாகவும் செய்து முடித்து விடுவீர்கள். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை நீங்கி வேகமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்களும் கிடைக்கும். லாபமும் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறனும் நன்றாகவே இருக்கும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணம் இன்று உங்கள் கைக்கு வந்து சேரும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். நண்பர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் வரும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களும் நீங்கும். பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகளை தொடங்கலாம். வியாபாரத்தில் விற்பனை என்று சுமாராகவே நடைபெறும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவுகளும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது. புதிய நபர்களின் அறிமுகங்களின் மூலம் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகளும் அமையும். உபரி வருமானம் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். பேச்சு திறமைகளின் மூலம் காரியங்களை செய்து முடித்து விடுவீர்கள். கலை தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வமும் ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும் நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் அமையும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்பொழுதும் போல் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வருவதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். இன்றைய தினம் நீங்கள் தெய்வீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களையும் தரும். இன்று உங்கள் சக பணியாளர்களிடம் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். இன்று நீங்கள் ஒரேடியாக வேலையில் மூழ்கியும் விடாதீர்கள். இன்றைய நாளை திட்டமிட்டால் சிறப்பான பலன்களையும் நீங்கள் பெறலாம். இன்று உங்கள் துணையுடன் நல்ல பிணைப்பையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு புரிந்துணர்வை வளர்த்தும் கொள்வீர்கள். இன்று பணத்தை கவனமாகவும் கையாள வேண்டும். இன்று எடுப்பதும் சிறந்ததாக இருக்காது. பணத்தை பொறுத்தளவில் கவனமாகவும் இருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் வரலாம். அதனால் அவர்களின் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். இன்று மேலதிகாரிகளின் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள். பதவி உயர்வும் கிடைக்கும். புதிய வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு பெருமையும் வந்து சேரும். பிற்பகலுக்கு மேல் காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதும் வரும். சிலருக்கு நண்பர்களின் மூலம் பணவரவு கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் முறியடித்தும் விடுவீர்கள். சகோதரர்கள் இன்று உங்களிடம் உதவி கேட்டும் வருவார்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்டிருந்த இடையூறுகளும் நீங்கும். இன்று தொழிலில் விற்பனையும் லாபமும் நன்றாகவே நடைபெறும். உங்களின் சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் காரிய அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்தினருடன் கேளிக்கை தொடர்பான நிகழ்ச்சிகளில் கலந்தும் கொள்வீர்கள். எதிர்பார்த்த தனவரவுகளும் கிடைக்கும். நீர்ப்பாசன வசதிகளும் மேம்படும். நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் படிப்படியாக குறையும். மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றியும் கொள்வீர்கள். வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் நாளாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் மேம்படும் நாளாகவும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் நாளாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு செழிப்பான நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்க விரும்பினால் இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். குறித்த நேரத்திற்கு முன்பே பணிகளை முடித்தும் விடுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். அதிர்ஷ்டமும் உண்டாகும். பணியாற்றும் முறையிலேயே உங்களின் உற்சாகத்தை நீங்கள் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இன்று உங்கள் துணையிடம் உங்கள் உணர்வுகளை உற்சாகத்துடனும் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று திருப்திகரமான சூழ்நிலையும் காணப்படும். சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை நீங்கள் விருப்பமுடனும் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று ஆரோக்கியம் சிறந்தும் காணப்படும். இன்று நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதால் நீங்கள் திடமாகவும் செயல்படுவீர்கள். இன்று உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் உண்டாகும். திருமணம் போன்ற பேச்சுக்களும் சாதகமாகவும் முடியும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டமும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்தும் விடுவீர்கள். பணப்புழக்கம் திருப்திகரமாகவும் இருக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் செய்யும். இன்று திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களிடம் தேவையான அளவு பணம் இருப்பதால் நீங்கள் சமாளித்தும் விடுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். இன்று வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். அதனால் அவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். மற்றபடி இன்று வியாபாரம் நல்லபடியாகவே அமையும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களும் சாதகமாகவே அமையும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகளும் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடித்தும் விடுவீர்கள். எதிர்பாராத செலவுகளின் மூலம் நெருக்கடிகளும் அதிகரிக்கும். தொழிலில் அபிவிருத்தி செய்வதற்கான சிந்தனைகளும் மேம்படும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து அதை சாதகமாக்கிக் கொள்வதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதால் மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6.
அதிர்ஷ்ட நிறம் கரு நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாக முடியும் நாளாகவும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறவும் செய்யும். உங்கள் தன்னம்பிக்கை வெற்றியையும் ஏற்படுத்தும். இன்று பணிகள் மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். கடினமான பணிகளை கூட எளிதாகவும் செய்து முடித்தும் விடுவீர்கள். நீங்கள் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். நீங்கள் உங்கள் துணையிடம் நேர்மையான அணுகுமுறையையும் கொண்டிருப்பீர்கள். இதனால் இருவருக்கும் இடையில் அன்பும் அதிகரிக்கும். இன்று உங்களிடம் அதிக பணமும் காணப்படும். கூடுதல் பணிகளுக்கான கூடுதல் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையிலும் இருப்பீர்கள். அதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். இன்று உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கும். வீண் அலைச்சல்கள் தடை தாமதங்கள் உண்டாகலாம். எதிர்ப்புகளும் நீங்கும். தொழிற் போட்டிகளும் குறையும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். உடல் ஆரோக்கியமும் உண்டாகும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பிருக்கின்றது. சிலருக்கு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் மனஸ்தாபமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அவர்களுடன் பேசும் பொழுது வார்த்தைகளில் நிதானமாகவும் இருக்க வேண்டும். தந்தையுடன் அனுசரணையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். வியாபாரத்தில் சில சங்கடங்களை நீங்கள் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் மேம்படும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். சகோதரர்களின் மூலம் நன்மையும் உண்டாகும். அலுவலக பணிகளை பதட்டமின்றியும் மேற்கொள்வீர்கள். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய முதலீடுகள் தொடர்பான ஆலோசனைகளும் சிலருக்கு கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும், அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நன்மையான நாளாகவும், ஏட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எந்த விஷயத்தையும் சகஜமாக அணுக வேண்டியதும் அவசியம். பதட்டப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். முடிந்த அளவு அமைதியாகவும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பதும் நல்லது. இன்று மனதை ஒருநிலைப்படுத்தி பணிகளை ஆற்றினால் சிறப்பாகவும் இருக்கும். தவறுகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க பணிகளை ஒருமுறை சரிபார்த்தும் கொள்ளுங்கள். இன்று கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகளின் மூலம் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டால் இருவருக்கும் இடையில் இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம். இன்று உங்கள் பிரியமானவர்களின் கருத்துக்களுக்கு மரியாதையும் கொடுங்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று அதிக பணவரவு இருக்காது. உங்களிடம் இருக்கும் பணத்தில் கவனமாகவும் பயனுள்ள விஷயங்களுக்காகவும் செலவு செய்யவும் நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உணவு முறையில் கவனமாக இருக்க வேண்டும். எண்ணெய் சேர்க்காத காரமற்ற பலகாரங்களை எடுத்துக்கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்திற்கு உகந்த உணவுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சிலருக்கு கால் வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல்களும் ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதமும் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் சீராகவும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை பளு, கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கும். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீர்கள். இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பிருக்கின்றது. அரசாங்க காரியங்கள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்தில் பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதும் வரும். லாபம் என்று வழக்கம் போலவே இருக்கும். தொழிலில் விற்பனையும் லாபமும் நன்றாகவே இருக்கும். பேச்சுக்களில் அனுபவ அறிவும் வெளிப்படும். புதிய முயற்சிகளுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் மனதில் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். சுய தொழில் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும். இறை வழிபாடு தொடர்பான பயணங்கள் சிலருக்கு சாதகமாகவும் அமையும். கோபமான சிந்தனைகளை தவிர்த்து விவேகத்துடன் செயல்பட வேண்டியதும் அவசியம்.
இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும், ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும், உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாக இருக்கும். தியானம் மேற்கொள்வது, ஆலயங்களுக்கு செல்வது போன்றவை உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். இன்று நீங்கள் செயல்களில் அமைதியாகவும் இருக்க வேண்டும். இன்றைய தினம் உங்களுக்கு முழு அளவில் சாதகத்தையும் தராது. பணியில் கவனமாகவும் இருங்கள். பணியின் பொழுது இடையூறுகள் ஏற்படாமல் பார்த்து கொண்டால் தவறுகளையும் தவிர்த்து விடலாம். பணிகள் அதிகமாகவும் காணப்படும். திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியதும் அவசியம். இன்று துணையுடன் நட்பான முறையில் விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வீர்கள். வாக்குவாதம் செய்யாமல் இன்றைய நாளை சிறப்பாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான கொள்முதல் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நிதியை நீங்கள் சிறப்பாக கையாள வேண்டியதும் அவசியம். அனாவசிய செலவுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு செய்வதால் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்த்தும் கொள்ளலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் ஓரளவு சரியாகியும் விடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை இன்று நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். செலவுகளுக்கு ஏற்ப பணவரவும் இருக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த தகவல்களும் கிடைக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியும் உண்டாகும். தந்தையின் தேவையை நிறைவேற்றும் வகையில் சிறிது அலைச்சலும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று வழக்கம் போலவே நடைபெறும். இவ்வாறான காரியங்களை செய்து முடித்தும் விடுவீர்கள். வாழ்க்கை துணைவருடன் விரும்பிய இடத்திற்கு சென்றும் வருவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழில்களில் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவுகளும் வெளிவட்டாரங்களில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்களும் ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் துர்கையை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் நீங்கும் நாளாகவும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். அவை உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்று தைரியமாகவும் உறுதியாகவும் இருப்பது உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தரும். பணியிடத்தில் சக பணியாளர்களிடம் நட்புடனும் இருக்க வேண்டும். திறமையாக பணியாற்றி அவர்களிடம் நல்ல பெயரையும் பெறுவீர்கள். இன்று உங்கள் துணையிடம் அன்பான நட்பான அணுகுமுறையும் தேவை. இதனால் உங்கள் உறவும் சிறப்பாகவே இருக்கும். இன்று பணம் அதிக அளவில் உங்கள் கையில் இருக்கவும் செய்யும். உங்கள் சேமிக்கும் ஆற்றலும் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நீங்கள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். இந்த மனநிலை உங்களை ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். இன்று உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது. எடுத்த காரியங்கள் தடைப்பட்டு பின்னர் நல்லபடியாகவும் நடந்து முடியும். மனதில் இன்று நீங்கள் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீர்கள். உங்கள் தந்தை வழி உறவுகளால் பணவரவிற்கும் வாய்ப்பிருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் பிப்பகலுக்கு மேல் எடுங்கள். அது சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்தில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கும். சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டும் நீங்கும். வியாபாரம் இன்று வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு இன்று நன்றாகவே இருக்கும். வியாபாரம் தொடர்பான செயல்களில் அலைச்சல்களும் உண்டாகும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் பதட்டமும் தடுமாற்றமும் ஏற்பட்டு மறையும். வாடிக்கையாளர்களிடம் பொறுமையை கையாள வேண்டியதும் அவசியம். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். பயணங்களின் பொழுது தேவையான ஆவணங்களையும் எடுத்து செல்லுங்கள். இன்றைய தினம் நீங்கள் பைரவரை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.
அபிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் நாளாகவும், சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் அமையும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களின் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியும் கிடைக்கும். உங்கள் திறமையை நீங்கள் உணரும் நாளாகவும் இருக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள். இதனால் உங்கள் விருப்பங்களும் நிறைவேறும். கடினமான பணிகளையும் இன்று நீங்கள் எளிதாகவும் செய்து முடித்தும் விடுவீர்கள். நீங்கள் பணியாற்றும் முறையை கண்டு உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டவும் செய்வார்கள். இன்று உங்கள் துணையுடன் பயனுள்ள சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வீர்கள். உங்கள் குடும்ப வளர்ச்சி குறித்து இருவரும் ஆலோசனைகளை செய்து முக்கிய முடிவு ஒன்றையும் எடுப்பீர்கள். இன்று அதிக பணமும் உங்களிடம் இருக்கும். அதனை உங்கள் சுய தேவைக்காக பயன்படுத்தியும் கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதன் மூலம் நல்ல பலன்களும் இருக்கும். இன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியும் பெறும். குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கல்வியில் தடை போன்றவைகளும் விலகும். எதிலும் நன்மையும் உண்டாகும், நல்ல பலன்களும் உண்டாகும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் காணப்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சாதகமான முடிவுகளும் கிடைக்கும். எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கையிருப்பும் கரையும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகளும் நீங்கும். உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் சாதுரியமாக சமாளித்தும் விடுவீர்கள். சகோதரர்களால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்தில் பணியாளர்கள் உற்சாகமாக உழைத்து விற்பனையை அதிகரிக்கவும் செய்வார்கள். எந்த ஒரு செயலிலும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும். உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கும். புத்திரர்களின் செயல்பாடுகளில் சிறு சிறு மாற்றங்களும் ஏற்படும். மாணவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகும். இன்றைய தினம் உங்களின் இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாகவும், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும், மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.